இந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷனில் 230.45 கோடி ரூபாய் பிளேயர்ஸ்க்காக எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே செலவு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஐபிஎல் ஆக்ஷன்லையும் இப்பேற்பட்ட ரெக்கார்ட் பண்ணதே கிடையாது. இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் தான் முதல் தடவையாக 20 கோடியை கொடுத்து ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே சாம் கரன் தான் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக இருந்தார். 18.5 கோடி ரூபாய் கொடுத்து பஞ்சாப் கிங்ஸ் அவர் வாங்கினாங்க. ஆனால் அந்த ரெக்கார்டை அப்படியே பேட் கமிட்ஸ் முறியடிச்சார். பேட் கமிட்ஸை 20.5 கோடி ரூபாய் கொடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வாங்கினாங்க. ஆனால் அந்த ரெக்கார்ட் கூட அரை மணி நேரம் தான் தங்குச்சு. அதை பிரேக் பண்ணாங்க கேகேஆர். மிச்சல் ஸ்டாக்கை 24.75 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த 20 கோடி கிளப்ல முதல் தடவை ஐபிஎல் ஆக்ஷன் இணைஞ்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸான பேட் கமிட்ஸ் மற்றும் மிச்சல் ஸ்டாக்கோட ஒர்த் எவ்வளோ தெரியுமா? 45.25 கோடி ரூபாய். அப்படி பார்த்தா 10 ஃப்ரான்ச்சைஸோட சேர்த்து இவங்களுடைய பங்கு மட்டுமே 19.64%. அதுக்கப்புறமா ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 11.75 கோடி ரூபாய் கொடுத்து பஞ்சாப் கிங்ஸ் வாங்கியிருக்காங்கல்ல. இப்போது இந்த லிஸ்ட்டில் 10 கோடியை தாண்டின ஒரே இந்தியன் பிளேயர் இந்த ஆக்ஷனில் ஹர்ஷல் பட்டேல் மட்டும்தான். இப்போ இந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷனில் ஒவ்வொரு நாட்டு பிளேயர்ஸ்க்கும் எத்தனை கோடிகள் செலவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 42 இந்தியன் பிளேயர்ஸ்க்கு 79.45 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. 6 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு 68.05 கோடி ரூபாய். 6 இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு 13.1 கோடி ரூபாய். 4 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்க்கு 21.15 கோடி ரூபாய். 4 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்க்கு 14 கோடியும், 3 நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கு 17.8 கோடியும், 3 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்க்கு 10.9 கோடி ரூபாயும், 3 ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு 4 கோடி ரூபாயும், 1 பங்களாதேஷ் பிளேயருக்கு 2 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. சரி, இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதுதான் கேகேஆருடைய ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப வித்தியாசமாக அவங்க வந்து ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுத்தாங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு அவங்க வரும்போது அவங்களுடைய பர்ஸ் அமௌண்ட் 32.7 கோடி ரூபாய் இருந்தது. ஆனால் மிச்சல் ஸ்டாக்கை வாங்குறதுக்காக மட்டுமே அவங்க 75.69% செலவு பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கிற 9 பிளேயர்ஸை கேகேஆர் எப்படி திரும்ப வாங்கியிருக்காங்க? வெறும் பேஸ் ப்ரைஸை கொடுத்தே வாங்கிட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டீமும் அப்படி பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் 2 முக்கியமான பிளேயர்ஸை அவங்க பிட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒன்று ரோமன் பவல், இன்னொன்று கிறிஸ் வோக்ஸ். அது சக்ஸஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா மிச்சல் ஸ்டாக்கை விடவே கூடாதுன்னு கடைசி வரைக்கும் போராட்டு ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் கேகேஆர் மாதிரி இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை யாருமே பண்ணது கிடையாது. அதாவது 5க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸை பேஸ் ப்ரைஸே கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருந்தது தான் குஜராத் டைட்டன்ஸ். இப்போ குஜராத் டைட்டன்ஸ் இந்த ஐபிஎல்ல 8 பிளேயர்ஸ் வாங்கினாங்களா, அதில் 2 பிளேயர்ஸ்க்கு மட்டும் பேஸ் ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. மற்ற எல்லா பிளேயர்ஸுமே பேஸ் ப்ரைஸை விட அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. இதில் ஸ்பென்சர் ஜான்சன், ஷாருக் கான், ராபின் மின்ஸ், சுஷாந்த் மிஸ்ரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸை விட 10 மடங்கு அதிகம். இது எல்லாத்தையுமே குஜராத் டைட்டன்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. சரி, இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் யாருக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்பின்னர்ஸை விட பேசர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தது தான் ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் 72 பிளேயர்ஸ் சோல்ட் ஆயிருக்காங்க. இந்த 72 பிளேயர்ஸில் 36 பிளேயர்ஸ் பவுலர்ஸ் மற்றும் பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 36 பிளேயர்ஸோடைய மொத்த மதிப்பு 154.5 கோடி ரூபாய். இந்த 36 பிளேயர்ஸில் 20 பிளேயர்ஸ் தங்களுடைய பேரை ஸ்பெஷலிஸ்ட் பேஸ் போலர்ஸ் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய மதிப்பு 88.85 கோடி ரூபாய். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ஓவர்சீஸ் பேசர்ஸ் தான் அதிகமான மதிப்பு இருக்குது. அந்தளவுக்கு போட்டி போட்டு வாங்கியிருக்காங்க ஃப்ரான்ச்சைசஸ். 20 ஸ்பெஷலிஸ்ட் ஃபுல் டைம் பேஸ் போலர்ஸில் 10 பேர் ஃபாரினர்ஸாக இருக்காங்க. அந்த ஃபாரினர்ஸ்க்கு மட்டுமே 66.15 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷனில் 230.45 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. அப்படி பார்த்தா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த செலவாயிருக்கு நம்ம பார்த்துடலாம். இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் 94.05 கோடி ரூபாய் பவுலர்ஸ்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்க்கு 79.05 கோடி ரூபாய். பேட்டர்ஸ்க்கு 44 கோடி ரூபாய். விக்கெட் கீப்பர்ஸ்க்கு 13.35 கோடி ரூபாய். நம்ம பவுலர்ஸ்னு எடுத்துட்டோம்னா பேசர்ஸ்க்கு மட்டுமே 88.85 கோடி ரூபாய். பின்னர்ஸ்க்கு 5.20 கோடி ரூபாய். அப்புறமா பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு 65.65 கோடி ரூபாய். ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு 13.40 கோடி ரூபாய். ஸோ இதன்படி பார்க்கும்போது இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ஒரு வித்தியாசமான முயற்சிகளை ஸ்ட்ராட்டஜியை மேற்கொண்டிருக்காங்க இந்த ஐபிஎல் ஃப்ரான்சைஸ். அது என்னன்னா, ஸ்பின்னர்ஸை விட பேசர்ஸ்க்கே அதிகமான மதிப்பிற்கு முக்கியமாக பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னாலே எடுத்துடுறாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த 2024 ஐபிஎல் ஆக்ஷனில் சில முக்கியமான அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸும் அதிகமான விலைக்கு போயிருக்காங்க. அது கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. உதாரணத்துக்கு சமீர் இஸ்வியை சிஎஸ்கே 8.4 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ் குமார் குஷாகிராவை 7.2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தியோடைய ரெக்கார்டை சமீர் இஸ்வி ஈக்குவல் பண்ணிட்டார். ஏன்னா 2019 ஐபிஎல்ல கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் வருண் சக்கரவர்த்தியை 8.4 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷன் மூலமாக இன்னும் சில ரெக்கார்ட்லாம் பிரேக் செய்யப்பட்டிருக்கு. அதாவது கம்பைண்டான இது வரைக்கும் ஒரு 17 ஆக்ஷன் நடந்திருக்கு. இந்த 17 ஆக்ஷனும் சேர்ந்து
அதிக விலைக்கு சோல்டான பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல யுவராஜ் சிங்கோட ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்காரு பேட் கமின்ஸ். டோட்டல் ஐபிஎல் ஆக்ஷன்ல பேட் கமின்ஸ் இப்போதைக்கு 54.15 கோடி ரூபாய்னு முதல் இடத்துல இருக்காரு. ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யுவராஜ் சிங், 48.1 கோடி ரூபாய். மூணாவது இடத்துல கிளென் மேக்ஸ்வெல், 45.3 கோடி ரூபாய். தினேஷ் கார்த்திக் 4வது இடத்துல இருக்காரு, அவருடைய மதிப்பு 44.35 கோடி ரூபாய். பென் ஸ்டோக்ஸுக்கு 43.25 கோடி ரூபாய். மிச்சல் ஸ்டாக்குக்கு 39.15 கோடி ரூபாய். கிறிஸ் மோரிஸ்க்கு 37.96 கோடி ரூபாய். ஜெய்தேவ் உனட்கட்கு 36.01 கோடி ரூபாய். ஐபிஎல் ஆக்ஷனுக்கும் ஜெய்தேவ் உனட்கட்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு போல. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல ஜெய்தேவ் உனட்கட் சோல்ட் ஆயிட்டார்ல, அப்படி பார்த்தா 12வது தடவையா அவர் சோல்ட் ஆயிருக்காரு ஒரு ஐபிஎல் பிரான்சைஸ்க்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் அது. இப்போ ஜெய்தேவ் உனட்கட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 1.6 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஜெய்தேவ் உனட்கட் ஆடுற 8வது பிரான்சைஸ் இது. ஸோ 8 டிஃப்ரெண்டான பிரான்சைஸில் ஜெய்தேவ் உனட்கட் ஆடிருக்காரு அப்படின்ற ஒரு பெருமை அவர் கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவருக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்கார், ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அவர் யாருன்னா ஆரன் ஃபிஞ்ச். இது வரைக்கும் 9 ஐபிஎல் பிரான்சைஸில் அவர் ஆடிருக்காரு. சொல்ல முடியாது அந்த ரெக்கார்டையும் ஜெய்தேவ் உனட்கட் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 2024 ஐபிஎல் ஆக்ஷனில் சில முக்கியமான ஸ்டாட்ஸ்லாம் இது தான். நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் நடந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிலாம் ஃப்ரான்ச்சைஸ்லாம் மேற்கொண்டிருக்காங்க. இது ஒரு மினி ஆக்ஷன் தான். மேபி அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் அப்போது நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க மேற்கொள்வாங்க. ஸோ இந்த 2024 ஐபிஎல் ஆக்ஷன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, எல்லா ஃப்ரான்ச்சைஸும் எப்படி தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மேற்கொண்டாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.